ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சிலியாஸ்டின் ராட்வைலர் கெனலுக்கு வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட வந்து சந்தோஷ் ப்ரோ இருக்காரு. அவர்கிட்ட வந்து அவரோட கெனலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட டாக்ஸ் வச்சிருக்கீங்க நீங்கள், எவ்வளோ டாக்ஸ் வச்சிருக்கீங்க ப்ரோ? நீங்கள் ஒரு 16 டாக்ஸ் வச்சிருக்கீங்க. எல்லாமே நீங்கள் ஷோ ப்ராஸ்பெக்டில் தான்? கண்டிப்பாக ப்ரோ, எல்லாமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறது ஷோ ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே ஓகே, நம்ம டாக்ஸ் பார்த்தோம், எல்லாமே வந்து நல்ல ஃபயரான டாக்ஸாக வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க? உங்களுக்கு பப்பிலே வந்துட்டு அந்த ஃபயர் தெரிஞ்சிருமா? இல்லை, கண்டிப்பாக இப்போ ஒரு 4 மந்த்ஸ்க்கு மேலே ஆகும்போது நமக்கு அதோடய குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு மேலே இருக்கிற டாக்ஸ் நாங்கள் ஷோக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வச்சுக்குவோம். அதே மாதிரி ஷோ ஹோம்ஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணுவோம். ஷோ ஹோம்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இப்போ நிறைய பேர் வந்துட்டு 30 டேஸ்லேயே வந்துட்டு ஷோ குவாலிட்டி அவைலபிள் ஃபார் ஷோ ஹோம்ஸ். கண்டிப்பாக 30 டேஸில் யாராலும் வந்து ஷோ குவாலிட்டி பப்பி வந்து ஷோ குவாலிட்டி இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஷோவில் வின் பண்ணுற பப்பி வந்து 30 டேஸில் யாருனாலும் டிசைட் பண்ண முடியாது. 6 to 7 மந்த்ஸ் ஆகும், அட்லீஸ்ட் 4 மந்த்ஸில் இருந்தால் அதுக்கான டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ண முடியும். ஓகே, மினிமம் 4 மந்த்ஸ் ஆகும். 4 மந்த்ஸ், எஸ். நீங்கள் எவ்வளோ மந்த்ஸில் நீங்கள் பப்பீஸை கொடுக்குறீங்க வெளியில்? இல்லை, நாங்கள் வந்து ஒரு 65 to 70 டேஸில் கொடுக்குறோம். ஓகே, அந்த ஒரு 65 to 70 டேஸ் ஆகும்போது நமக்கு ஷோ குவாலிட்டிக்கான பப்பி டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஷோக்காக கேட்குறவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு மேலே நாங்கள் ரீட்டைன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் செல் பண்ணுவோம். இல்லை, நாங்கள் வந்து நாங்களே ஷோ பண்ணுறோன்னா நாங்கள் ரீட்டைன் பண்ணி நாங்கள் ஷோ பண்ணுவோம். இப்போ ஷோ டாக்ஸுக்கும் நார்மலாக வீட்டில் வளர்க்குற டாக்ஸுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்காது? இல்லை, எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. சேம், அவங்க வந்து ஷோவில் வின் பண்ணுற கெப்பாசிட்டி குவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே ஓகே, அது எந்த மாதிரி குவாலிட்டிஸ்னு? குவாலிட்டிஸ்னால் டாகோட கன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கும், அதோட அனாட்டமி சூப்பராக இருக்கும், அதோட மூமெண்ட் நல்லாயிருக்கும், அது நம்ம ஜெயிக்கணும், நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ரெகுலர் டாக்ஸோட, அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு பஞ்ச் ஃபேஸ் ராட்வீலர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல? இல்லை, பஞ்சுன்றது ராட்வீலர் ஹிஸ்ட்ரிலேயோ இல்லை ராட்வீலரை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற கிளப்லேயோ பஞ்ச் ஃபேஸ்ன்ற ஒரு ஒரு வேர்டே கிடையாது. வேர்ட் கிடையாது. ஹெட் மசில் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அது ராட்வீலரோட ஸ்டாண்டில் இருக்கா இல்லையா, அவ்வளோதான் க்வெஸ்டின். இருந்தால் அது ஸ்டாண்டர்டாக, இல்லைனா அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாண்டர்ட். நான் பஞ்ச் ஃபேஸ்ன்னு ஒன்று கிடையாது. இப்போ ஷோஸில் பார்த்தீங்கன்னா ஹெட் மசில் ரேஷியோ எவ்வளோன்னு சொல்லி மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய நல்ல பிரீடர்ஸ் வந்து அந்த ரேஷியோவில் வச்சுருக்காங்க. ஷார்ட் மசில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ரிங்கிள்ஸ் வந்து ஒன்லி மாஸ்டிஃப் பிரீடில் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டாகோட ஆக்டிவிட்டீஸ் அது வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஒரு ஒரு குரூப் ஒர்க்கிங் லைன் மாதிரி இருக்காது டாக்ஸ். மெஷர் பண்ணிடுவாங்க ஷோஸில் வந்து இது இருக்குது, ஐ கலர் இருக்குது, டாகோட ப்ரொபோஷன் இருக்குது, எப்படி மூவ் பண்ணுன்னு இருக்குது, இயர் பிளேஸ்மெண்ட்டு, அதோட டெய்ல் செட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயமா தவிர நாட் ஓன்லி த ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருக்கணும், அலர்ட் ஆகும்போது இன் பிட்வீன் இயர்ஸ் மட்டும்தான் வந்து ரிங்கிள்ஸ் வரணும், வந்து ஜாஸ் வந்து உங்களுக்கு வந்து லிப்பில் வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ஐ கிட்ட எங்கேயுமே வந்து ரிங்கிள்ஸ் வரக்கூடாது, ரிங்கிள்ஸே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ வந்து அதுதான் கம்ப்ளீட் ராட்வைலர், எல்லாமே அடங்கினதான் ராட்வைலர், ஹெட்டு மட்டுமே கிடையாது. ஓகே, வந்து ராட்வைலர்னால் பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறேன். 59 கிலோ தான் வந்து ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், அதுக்கு மேலே போச்சுன்னா ஒபீஸ் ஆயிரும். ஓகே, ரொம்ப வந்து ஒரு ஒரு டாகோட கன்ஃபர்மேஷனில் இருக்காது, மஸ்குலராக இருக்காது. ஒரு ஃபீமேல்னால் ஒரு 48 kgsல் இருக்கணும். அது அதுக்கு மேலே போகும்போது அவுட் ஆஃப் ஸ்டாண்டர்ட். அது மக்களுக்கு வந்து அதுக்கான ஸ்டாண்டர்ட் என்னன்றது வந்து இந்தியாவில், எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து அதுக்கான ஸ்டாண்டர்ட் என்னன்றது நம்ம தெரியாமல் இருக்கும். அதனால ஓகே, இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி வந்து அப்ராட்ஸ்லலாம்
பப்பீஸை வந்துட்டு ஒரு 3 months 4 months அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இந்தியன் ப்ரீடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 days நம்ம இல்லை, அதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். எவ்வளோ நாள் வந்து மதர் மில்கில் இருக்கோ, மதர் ஃபீடிங்கில் இருக்கோ, அதோட லைஃப் டைம் வரைக்கும் அதோட வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம்ன்றது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 20 days 25 days நீங்கள் ஃபஸ்ட்டு வேக்சின் போடுறீங்கன்னா அந்த 25 days அதோட பவர்ஸ் வந்து கம்மி வரும். ஸோ எவ்வளோ நாள் மதர் ஃபீடிங்கில் இருக்கோ அது ரொம்ப நல்லது. ஓகே, மினிமம் 3 months மேலே ஒரு 70 to 90 days பப்பி எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வேக்சினேஷன் ஷெட்யூல் வந்து பப்பீஸ்க்கு ப்ரீடர் முடிச்சு கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ரீடரோட ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஒரு 45th ஒரு ஃபஸ்ட்டு வேக்சின் போடுறீங்க, இல்லை 40th போடுறீங்க, அது வந்து ஒரு ப்ரீடரோட பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது கண்டிப்பாக டெஃபினட்டாக அது பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ உங்ககிட்ட வந்துட்டு கேசிஐ சாம்பியன் டாக்ஸ் இல்லாமல் எஃப்சிஐ சாம்பியன், அதாவது இன்டர்நேஷ்னல் சாம்பியன் கேண்டிடேட் டாக் இருக்கு. என்கிட்ட வந்து என்னோட இருக்கா சிலியாஸ்டின் வந்து ஒரு 2 கேசிப் வச்சுருக்காங்க இந்தியன் கண்ட்ரியில். ஓகே, ஒரு ஃபாரினில் வந்து ஒரு எஃப்சிஐ ஷோவில் ஒரு கேசிப்பான இன்டர்நேஷ்னல் சாம்பியன். ஸோ அவள் வந்து அந்த இருக்கான்ற டாக் வந்து இன்டர்நேஷ்னல் சாம்பியன் கேண்டிடேட். அது இல்லாமல் என்னோடய இந்தியன் சாம்பியன் வந்து சுசானா சிலியாஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு கேசிப் இருக்குது. ஒரு பிஓஎஸ், பிஓஎஸ்னா எஃப்சிஐ ஷோவில் வந்து பெஸ்ட் ஆப்போசிட் செக்ஷன் சொல்லுவோம், அந்த டைட்டிலில் ஒரு ஃபீமேல் ஒன்று. இப்போ கேசிஐக்கும் எஃப்சிஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ? எஃப்சிஓட அஃபிலியேஷனில் தான் கேசிஐ நடக்குது. ஆமாம், அப்போ வந்து எஃப்சிஐங்கிறது ஒரு டோட்டலாக ஒரு குளோபலாக வந்துட்டு அது ஒரு டாக் டாக் டெஃபினட்டாக. ஓகே, அதில் வந்து நீங்கள் நம்ம கேசிஐ வந்து நம்ம இது இருக்கும், நம்ம கேசிஐ ஷோஸ் இருக்கும், கேசிஐ வந்து அஃபிலியேட் பண்ணி எஃப்சிஓட ஷோஸ் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு 10 to 15 ரிங் ஒரு எவ்ரி இயர் கொடுப்பாங்க. ஓகே, லைக் ஹைதராபாத் ஷோ, திருச்சூர் ஷோ, சென்னை ஷோ, கொடைக்கானல் ஷோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதில் 2 கேசிப், எஃப்சிஐ ஷோவில் கிடைக்கிற டைட்டில் பேர் வந்து கேசிப்னு சொல்லுவாங்க. 2 கேசிப் ஓன் கண்ட்ரிலையும், 1 கேசிப் அவுட் ஆஃப் கண்ட்ரிலையும், ஃபாரின் கண்ட்ரிலையும் கிடச்சி இன்டர்நேஷ்னல் சாம்பியன். ஓகே, இப்போது அந்த எஃப்சிஐ ஷோஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா? அதுவும் எலிஜிபிள் இல்லை, நீங்கள் கேசியில் நீங்கள் மெம்பராக இருக்கணும். ஓகே, அஸ் வெல் அஸ் உங்கள் டாக் நீங்கள் கேசியில் ரெஜிஸ்டராக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களோட டாக்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டில், அதாவது ஷோ டாக்ஸை? ஷோ டாக்ஸ்னால் 100% ப்ரீமியம் ஃபுட்டில் வைக்கணும், லைக் ராயல் கெனன் இல்லை 990 அந்த மாதிரி ப்ரீமியம் ஃபுட்டில் வைக்கணும். ஏஜ்டு டாக்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ஹோம் மேட் ஃபுட் லைக் வெஜிடபிள், சிக்கன், ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். மீட்லாம் கொடுக்குறீங்களா? மீட் கொடுக்கலாம், கம்மியான குவான்டிட்டியில் கொடுக்கணும், ஏன்னா ஏஜ் ஆக ஆக அதோட கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நான்வெஜ் கொடுக்க கொடுக்க அது இன்னும் வந்து அதை வந்து டேமேஜ் தான் பண்ணும். ஸோ ஆவரேஜான ஃபுட்டில், லைட் ஃபுட்டில் அவங்க ஹாப்பியாக வந்து வச்சுக்கணும். ஷோ டாக்ஸையுமே யாராக இருந்தாலும் ஒரு 6 இயர்ஸுக்கு மேலே ஆன டாக்ஸு நீங்கள் இந்த மாதிரி லைட் ஃபுட்டில் வச்சிங்கன்னா லைஃப் ஸ்பென் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் இன்னொரு கொஸ்டின் ப்ரோ, ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது மீட்டை வந்துட்டு ரா ஃபீடிங் பண்ணால் பெஸ்ட்டாக இல்லை குக்குடு குக் பண்ணி பண்ணுறது தான் ஆஸ் பர் இந்தியன் கிளைமேட்டும் நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் நீங்கள் குக் பண்ணி கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. நம்ம டாக்ஸ் எல்லாமே சீனியர் டாக்ஸ் எல்லாமே பாயில்டு நான்வெஜில் தான் இருக்கு. ஓகே, ஷோ டாக்ஸ் எல்லாமே ப்ரீமியம் ஃபுட்டில் தான் இருக்காங்க. நான் ரா ஃபீடிங் என்னோடய கிணல்ல யாருக்குமே இது வரைக்கும் பண்ணது இல்லை. ஓகே, சப்ளிமெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி? இப்போ சப்ளிமெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு என்ன தேவையான சப்ளிமெண்ட்டோ தான், உங்கள் பிளட்டு நீங்கள் கவுண்ட் எடுத்து உங்கள் பிளட்டில் ஏதாவது லேக் ஆகுது, லைக் கால்சியம் கம்மியாக இருக்குது, மினரல்ஸ் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லும் போது தான், அந்த மாதிரி ஏதாவது ரிசல்ட் வரும்போது தான் நம்ம வந்து அது பூஸ்ட் பண்ணணும். தவிர பிளைண்டாக கால்சியமோ இல்லை வந்து மல்டிவிட்டமின்ஸோ கொடுக்குற தப்பு. நீங்கள் ப்ரீமியம் ஃபுட்டில் வச்சுன்னா ப்ரீமியம் ஃபுட்லேயே இருக்கிறது பெட்டர். ஓகே, என்ன தேவையோ அதுதான் கொடுக்கணும், எக்ஸஸாக எதுவும் தேவையில்லை. இல்லை ஒரு பப்பியை நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போடுறதுக்காக வெட்டினரியன்ட்ட போகிறாங்க, அவங்க சஜஸ்ட் பண்ணுறது மல்டிவிட்டமின் கொடுங்க, கால்சியம் கொடுங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஃபிஷ் ஆயில் கொடுங்க. எது கொடுத்தாலும் நமக்குன்னு ஒரு சென்ஸ் ஒன்று வேணும், நமக்கு என்ன கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுதான் நம்ம வந்து சரி செய்யணும். நம்ம பிளட் எடுத்து வெரிஃபை பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அந்த சப்ளிமெண்ட்ஸ் தேவை. இல்லை நல்ல நீங்கள் ஹோம்மேட் ஃபுட்டாக இருக்கட்டும், வெஜிடபிளாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், எது கொடுத்தாலும் இல்லை வந்து ப்ரீமியம் ஃபுட்டு கொடுத்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, எக்ஸஸ் கால்சியமே வந்து போனை டேமேஜ் பண்ணும். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அதிகமான கால்சியம் வந்து அந்த போனை டேமேஜ் பண்ணும். நம்ம நினச்சிக்கோம் கால்சியம் கொடுத்தா போன் பெருசாகணும், அது அதிகமானாலுமே அது வந்து போன் அப்நார்மல் க்ரோத்துக்கு வந்து வழிவகுத்துக்கோங்க. இப்போது உங்களோட டாக்ஸ்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒருக்க ப்ரீட் பண்ணுறீங்க, மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும்? மேல் வந்து நீங்கள் அது மந்த்லி வந்து நீங்கள் ஒரு 2 to 3 ப்ரீடிங் கூட நம்ம பண்ணலாம். ஃபீமேல் வந்து இயர்லி ட்வைஸ், ஒரு வருஷம் 2 தடவை நம்ம மேட் ப்ரீட் பண்ணோன்னா அடுத்த வருஷம் ஒரே தடவை தான், அதுக்கப்புறம் 1 இயர் கேப், மறுபடியும் தான் அதுக்கப்புறம் தான் ப்ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ லாஸ்ட் 1 இயர் நம்ம கெனலில் எந்த பப்பீஸுமே இல்லை.
ரீசன்னா எல்லா டாக்ஸ்க்கும் நம்ம ரெஸ்ட்ல வச்சிருக்கோம். இப்போ கிளைமேட் சேஞ்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீடிங் ஏதாவது எஃபெக்ட் பண்ணுமா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப கோல்டான வெதரில் இருந்தீங்கன்னா பப்பீஸ் வரும்போது மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். வார்ம் கிளைமேட், ஓகே. சம்மரில் இருந்தால் கொஞ்சம் சில்டு கிளைமேட்டில் நீங்கள் இல்லை, நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி தான், குழந்தை ஹியூமன்ஸ் மாதிரி தான். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த எப்படி கவனிச்சிக்குமோ அந்த மாதிரி தான். என்னோடய ப்ரீடிங்கில் மோர் தென் ஒரு 15 டாக்ஸ் எக்ஸாக்டாக எனக்கு கவுண்டிங் தெரில. இப்போ நம்ம கிணல் ஏறட்டும், வெளியே வரட்டும், இப்போ கரண்ட்ல இந்த இயருமே வந்து நிறைய டாக்ஸ் ஷோ ஆகுது, இன்க்ளூடிங் மைனர் பப்பிலிருந்து ஓப்பன் கிளாஸ் டாக்ஸ் வரைக்கும் சாம்பியன்ஸ். எஸ் சாம்பியன்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சாம்பியன்ஸ்க்காக இப்போ நம்ம இந்த இயர் நம்ம டாக்ஸும் நம்ம நிறைய என்ட்ரிஸ் கொடுக்குறோம். ஓகே ப்ரோ, இப்போ இந்தியாவில் வந்துட்டு எங்கெங்கே ஷோஸ் பண்ணியிருக்கீங்க? நிறைய பண்ணியிருக்கேன் ப்ரோ, லைக் லூதியானா, நியூ டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், கரீம்நகர், அப்புறம் விசாகப்பட்டினம், பெங்களூர், சென்னை, கொடைக்கானல், ஊட்டி, குன்னூர், கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், ட்ரிவாண்ட்ரம், எல்லா சவுத்துலேயும் நார்த்துலேயும் எல்லாம், மோஸ்ட்லி எல்லா ஏரியா, புவனேஸ்வர், ஒரிசா, புவனேஸ்வர், மேக்ஸிமம் எல்லாம் எல்லாம் மோஸ்ட்லி நல்ல ஷோஸ் எங்கெல்லாம் இருக்கும் எங்கெல்லாம் கவர் பண்ணுறோம்.